ட்ரெய் அருமையான உள்ளே இந்த பரிசுத்த நாளிலும் நாம் ஆண்டவராகிய தேவனை ஆராதிக்கும் கிருபையை கத்தை நமக்கு தந்திருக்கிறார் நாம் எவ்விடத்தில் இருந்தாலும் நம்முடைய தேவனை மைமப்படுத்தும் நல்ல பாக்கியத்தை அவர் நமக்கு தந்திருக்கிறார் இந்த நாளிலும் ஆராதனைகள் தேவ செய்தி இவைகள் ஆசிரிதம் அறுக்கும்படியாக கத்தோடைய பிள்ளைகளாகிய நாம் தேவனை பார்த்து ஜபிப்போம் நல்ல பிதாவே நாங்கள் உண்மை துளிக்கிறோம்மை போற்றுகிறோம் மை வாழ்த்துகிறோம் இப்படி நல்ல நாமத்தின் மய்மைக்காக நாங்கள் ஜபிக்கிறோம் இந்த பரிசுத்த நாளின் காலை நேரத்திற்காக நாங்கள் உமக்கு துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் நாங்கள் இந்த நாட்களில் சபையாய் ஒன்றாய் கூடி ஆராதிக்க முடியாத சூழ்நிலையில் வைக்கப்பட்டிருந்தாலும் நாங்கள் வீடுகளிலும் கத்திரங்களை தருகிற இடங்களிலும் நாங்கள் உண்மை ஆவியோடும் உண்மையோடும் சொல்து கொள்ளும் நல்ல கிருபை நேரங்களை தந்த அன்புக்காக உண்மை துதிக்கிறோம் ஆண்டிலும் இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுத்து உண்மை மைமப்படுத்துகிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் ஆண்டோட கிருபை இருப்பதாக பாடல் ஆராதனை கத்த பொறுப்படும் விடுதலோடு ஆராதிக்க கத்த கிருபை தாரும் தேவனுடைய வார்த்தைகளை எங்களுக்கு மிகவும் ஆசிதமாக்கி தாரும் கேட்கிற ஒவ்வொரு கத்துற பிள்ளைகளுக்கும் மிகுந்த ஆசீர்வாதமும் அது மேன்மையுமாய் காணப்பட கத்த உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜபிக்கிறோம் வார்த்தையினால் ஒவ்வொரு கத்தட பிழைகளுக்கு ஆறுதலும் விடுதலையும் சமாதானம் பெருகுவதாக கத்தர் பெரிய காரியங்களை செய்யும் விட நாம உயர்ந்திருக்கட்டும் ஆசியவதியும் இயேசு நாமத்தில் ஜபங்கள் நல்ல பிதாவேரே என்னை காக்கும் தெய்வம் நிறே கண்மலையவரே என்னை காக்கும் தெய்வம் நீரே வல்லமை மாட்சிமை மை நிறந்தவரே மகி மைக்கு வல்லமை மாட்சிமை மை நிரைந்தவரே பாத்திரரே மைக்கு பாத்திர ஆராதனை உமகே Aradami umaking, Aradami Umake, Aradami Umake. சிறகுகளின் நிழலில் எங்கள் மகிழச் செய்தி உங்கள் சிறகுகளின் நிழலில் எங்கள் மகிழச் செய்தி தூயவரே என் துணையாளரே தூதிக்கு பாத்திரரே

ரா நை உகதே ஆராத நை உமகே எந்த பலவீன நேரங்களில் உம் கீரோவை தந்தீரையா எந்த பலவீன நேரங்களில் ஓம் கீரோவை தந்தீரையா ஏ சுராஜா பலனானி

ஆராதனை யோகத்தே இந்த நூயிருள்ள நாட்கள் எல்லா உம்மைப்புகள் என்று பாடிடுவே எந்த நூயிலுள்ள நாட்கள் செய்த நன்மைகளை என்னிய துரிவே ராஜாதி செய்த நன்மைகளை எண்ணிய துரி நாராதனை உமக்கே

ியுவிரு ஆதனை உமக்கு ஆதனை உமக்கு ஆதனை உமக்கு ஆதனை

உன்னதமான மைமையான தேவனுக்கு ஆராதனை பல்லோகத்தின் ஆண்டவரே எங்கள் இருக்கிறவரே எங்களை காக்கிறவரே எங்களை பலப்படுத்துகிறவரே எங்களை நேசிக்கிறவரே எங்களோடு கூட இருக்கிறவரே தூவியா இறங்கட்டுமையா இந்த ஆறாள் பங்கெடுத்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு கத்துட பிள்ளைகள் மேலும் தேவ பசுத்தாமியோட வல்லமை இறங்கும்படியா பர்சுத்தனாம மைமப்படும்படி

உள்ளத்தில் ஆண்டவுடைய ஒரு மைமையான பிரச்சனை இறங்குவதாக உள்ளத்தின் பாறங்கள் மாறுவதாக அமீன் உள்ளத்தில் இருக்கிற கட்டுகள் உடைவதாக நாவின் கட்டுகள் அழுவதாக எல்லா கத்திரை பிள்ளைகளும் ஓ தேவனை துதித்து ஆராதிக்கத்தக்கதால் உமை மைமப்படுத்தத்தக்கதால் உம்முடைய கிருபைகளை பெற்றுக்கொள்ளத்தக்கதான் உங்களுடைய வரங்களை பெற்றுக்கொள்ளத்தக்கதான் உம்முடைய சுகத்தை விடுதலையை பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் உம்முடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் உம்முடைய சந்தோஷ சமாதானத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதான் இந்த ஆறாம் நேரம் ஒவ்வொரு

ஆண்டோட கிருவை இறங்குவதாக வாலிபர்கள் மேல் ஆண்டோட கிருவை இறங்குவதாக கன்னிகைகள் மேல் ஆண்டோட கிருவை இறங்குவதாக முதியோர் மேல் ஆண்டோட கிருவை இறங்குவதாக குடும்பஸ்தர் மேல் கிருவை இறங்குவதாக ஒவ்வொரு கத்தோட பிள்ளைகள் மேலும் ஆண்டோட பசு தாவியின் வல்லமை நிறைவாய் வெளிப்படும்படியா கத்தாவியை நாங்கள் ஜபிக்கிறோம் மைமேன் கிருவை ஒவ்வொரு கத்தோட பிள்ளைகளும் நிறப்பட்டும் கட்டுகள் உடையட்டும் ஐயா விடுதலை உண்டாகட்டும் ஐயா விட அன்பான கருவை ஆண்டவரே வரை ஜெபிக்கிறோம் ஜபிக்கிறோம் 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 ஒவ்வொரு கத்தரை பிள்ளைகளும் உள்ளம் தொடர்ந்து உம்மோடு ஆண்டவரே பேசட்டும் ஐயா லூயா காலையை லூயா அந்த கத்தோடைய நாளிலே ஒரு மைமையான அனுபவம் ஒவ்வொரு கத்திர பிள்ளைகளுக்கும் இறங்கி வருவதாக ஆமீன் கத்தாவை புது ஜீவன் ஒவ்வொரு கத்தோட பிள்ளைகளுக்கும் வெளிப்படும்படியா ஜபிக்கிறேன் கத்தோடைய மைமையான ஆவியானவர் தசுத்த ஆவியானவர் வல்லமே

நித்திய ஜீவன் வரைக்கும் நிலைநிற்கிற போஜனத்திற்காகவே கிரியை நடப்பியுங்கள் அதை மனுஷகுமாரன் உங்களுக்கு கொடுப்பார் அவரை பிதாவாகிய தேவன் முத்திருத்திருக்கிறார் என்றார் அருமையான கத்துடைய பிள்ளைகளே நம்முடைய அருமை ஆண்டோரா இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் ஊழியம் செய்த நாட்களில் அவர் போதித்த ஒரு அருமையான வசனத்தை தான் நாம் இங்கே வாசிக்க கேட்டோம் போஜனத்தை குறித்து ஆண்டவர் சொல்கிறார் அந்த போஜனம் இந்த உலகத்தின் போஜனங்கள் அழிந்து போகிற போஜனங்கள் ஆனால் அழியாத போஜனத்திற்காக நித்திய ஜீவன் வரைக்கும் நம்மை நடத்துகிற அந்த போஜனத்திற்காக நாம் கிரியை செய்கிற மக்களாக நாம் பிரியாசப்படுகிற மக்களாக இருக்க வேண்டும் அதை தான் நமக்கு தர முடியும் அவரை பிதாவாகிய தேவன் முத்திரித்திருக்கிறார் என்று இயேசு சொல்லுகிறார் ஆம் தேவ பிள்ளைகளே இந்த உலக வாழ்க்கையிலே மனிதர்கள் ஜீவன்கள் உயிர் வாழ வேண்டுமென்று சொன்னால் நிச்சயமாக போஜனம் தேவை ஆண்டவராகிய தேவன் மனிதனை படைப்பதற்கு முன்பாகவே அவன் போஷித்து அவன் சந்தோஷமாக இருக்கும்படி அவனுக்கு ஆண்டவர் எல்லாவற்றையும் உண்டு பண்ணி சிருஷித்து வைத்ததை நாம் பரிசுத்த வேதத்திலே படிக்க முடியும் ஆம் கத்துடைய பிள்ளைகளே நாம் போஜனம் அணி சாப்பிடுகிறோம் அது நமக்கு இந்த உலக வாழ்க்கைக்கு அது மிகவும் தேவையானதாக இருக்கிறது ஆனால் பரிசுத்த வேதம் நமக்கு சொல்லும் பொழுது இது இந்த போஜனம் எப்படிப்பட்டது அது ஒவ்வொரு நாளும் அது நம்ம நடத்துகிறதா இருந்தாலும் அது அழிந்து போகிற போஜனமாக இருக்கிறது இந்த போஜனத்தை பிரைசோலாட் நாம் அனுதினமும் சாப்பிட்டால்தான் நம்மாலே உயிர் வாழ முடியும் இது இந்த போஜனம் நமக்கு ஆண்டவர் தந்தது தான் ஆனால் இதை பார்க்கிலும் நமக்கு மேன்மையானது என்ன நித்திய ஜீவன் வரைக்கும் நம்மை நடத்துகிற அந்த அழிவில்லாத போஜனத்தின் மேல் நாம் ஒரு ஆசை உள்ள மக்களாக மாற வேண்டும் பாருங்கள் இந்த உலகத்தில் நாம் பத்து ஆண்டுகளாய் போஜனம் சாப்பிட்டு விட்டோம் என்னை ஆனபடியினால் ஒரு மாதம் நான் போஜனமே சாப்பிடாமல் இருப்பேன் அப்படின்னு இருந்தால் நம்மால் இருக்க முடியாது ஆம் அது பட்டினி சாவாக மாறிவிடுகிறது சபீம நாட்களில் கூட நீங்கள் கேட்டிருப்பீங்க ஆமாம் புலம் அந்த அந்த ஆட்கள் சாப்பிட அவங்களுக்கு வசதி இல்லாமல் பட்டினியாக இருந்தபடியினாலே மறித்து போனதை கூட நம்ம கேள்விப்பட்டோம் அப்படிதானே ஆம் தெய்வ பிள்ளைகளே இந்த உலக போஜனங்கள் அவ்வளவுதான் என்னைக்கும் அது சாப்பிட வேண்டியது அவசியமாக இருக்கிறது ஆனால் நாம் பரிசுத்த வேதத்தில் படிக்கும் பொழுது மோசே என்று சொல்லப்பட்ட தேவ மனுஷனை குறித்து நம்ம படிக்கிறோம் அந்த தேவ மனுஷன் ஆண்டோடைய அழைப்பை பெற்று தேவ சமூகத்தில் அவர் நாற்பது நாள் இரவும் பகலும் புசியாதவராக தேவ சமூகத்திலே அந்த சீனாய் மலையிலே அவர் தேவனோடு இருக்கிறார் இந்த நாற்பது நாட்களும் அவர் தண்ணீர் குடிக்காம இருக்கிறார் அவர் போஜனம் பண்ணாம இருக்கிறார் ஆனால் இவரை குறித்து படிக்கும் பொழுது அவர் மலையிலிருந்து கீழே இறங்கி வரும்பொழுது அவருடைய முகம் பிரகாசித்து இருந்தது என்று நாம் படிக்கிறோம் அவருடைய முகம் பிரகாசமாக இருந்தது ஆம் கத்தோடைய பிள்ளைகளே இந்த நாற்பது நாட்களும் மோசே தேவனோடு கூட இருந்தார் அவர் இந்த உலக போஜனங்களை அவர் சாப்பிடாதவராக இருந்தார் ஆனால் அந்த நாற்பது நாட்களும் அவர் தேவனோடு கூட இருந்தபடியினாலே தேவன் அவரை பலப்படுத்தத்தக்கதாய் தேவன் அவரை ஆமேன் மேன்மைப்படுத்தத்தக்கதாய் ஆம் அறியாத ஒரு ஆசீர்வாதமான போஜனம் அவருக்குடைய சரீரத்திற்கு தேவையான ஒரு மேன்மையான போஜனத்தை ஆண்டவர் தான் அவருடைய வாழ்க்கையில் கொடுத்திருப்பார் என்பதில் சந்தேகமே கிடையாது ஆனால் இந்த உலகத்தில் எந்த ஒரு மனிதனாலும் நாற்பது நாள் புசியாமலும் குடியாமலும் வாழ்வது முடியாத ஒரு காரியமாக இருக்கிறது அப்படிப்பட்ட அந்த மோசையின் முகம் பிரகாசித்தது என்று பார்க்கிறோம் இன்றைக்கு கத்துரையை பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கை அப்படி தான் நாம் தேவனோடு வாசம் பண்ணுகிற ஒரு அனுபவத்தில் காணப்படுவோமானால் தேவனுடைய சமூகத்தில் நாம் உட்கார்ந்து தேவனுக்காக நம்முடைய வாழ்க்கை ஒப்படைத்து காணப்படுவோம் என்று சொன்னால் ஆண்டவராகிய தேவன் இந்த உலக மனிதர்களால் கண்டு காண முடியாத ஒரு மேன்மையான பர்லோகத்தின் ஒரு மன்னாவினால் நம்முடைய வாழ்க்கையை நம்முடைய சரீரத்தை ஆண்டவர் பலப்படுத்தி கொண்டிருப்பார் என்பதில் எந்த விதமான சந்தேகமுமே இல்லை இலியாவுடைய வாழ்க்கை கூட நாம் படிப்போமானால் அவர் சோர்ந்து போய் ஒரு நாள் வனாந்திரத்தில் கடந்து போய் அவர் சூரிய செடியின் கீழாக படுத்துக்கொள்கிறார் ஒரு கபியிலே போய் ஒதுங்கி படுத்துக் கொள்கிறார் எப்படிப்பட்ட அனுபவங்கள் அவருக்கு வருகிறது அந்த நேரத்தில் ஆண்டவராய தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி ஆமீன் தனலில் சுடப்பட்ட அடையையும் கொஞ்சம் தண்ணீரையும் கொடுக்கிறதை பார்க்கிறோம் இப்படியாக ரெண்டு விசை கத்துடைய தூதனை கொண்டு ஆண்டவராகிய தேவன் அவரை போஷிக்கிறார் ஆனா இந்த சின்ன போஜனத்தை புசித்த அந்த எலியா நாற்பது நாள் இரவு பகலாக ஒரே நடையாக நடந்து ஒரே என்று சொல்லப்பட்ட தேவனுடைய பர்வதம் வரைக்கும் அவர் இழப்படையாது நடந்து சென்றார் இந்த தேவன் கொடுத்த தளலில் சுடப்பட்ட ஒரு சின்ன கொஞ்சம் அடைதான் கொஞ்சம் தண்ணீர் தான் ஆனால் அது அவருக்கு நாற்பது நாள் இழைப்படையாமல் இரவு பகலாக நடந்து செல்லுகிற ஒரு வல்லமையை கொடுத்தது மட்டுமல்ல இந்த எலியாதான் ஒரு நாள் தேவ சமூகத்தில் எடுத்து கூட நாம் பார்க்கிறோம் அக்னிமயமான ரதங்களும் குதிரைகளும் வந்து இந்த எலியாவை பரலோகத்துக்கு எடுத்து சென்றதென்று பார்க்கிறோம் ஆம் கத்துடைய பிள்ளைகளே நம்முடைய வாழ்க்கையில் அப்படி நாம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுக்கிற அந்த அழிவில்லாத அந்த போஜனத்தை நாம் சாப்பிடும்படிக்கு நாம் நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும் இயேசு சொன்னார் நானே ஜீவப்பமாக இருக்கிறேன் இயேசு பரலோகத்திலிருந்து நமக்கு கொடுக்கப்பட்ட பரலோக மன்னாவாக இருக்கிறார் இந்த இயேசு சொல்கிறார் நீங்கள் என்னிடத்தில் வரும்பொழுது அந்த அழியாத போஜனத்தை உங்களுக்கு கொடுப்பேன் என்று சொல்லுகிறார் இப்படி நாம் அந்த தேவனோடு உறவோடு இருந்து அவருடைய வார்த்தைகளை கீழ்ப்படிந்து ஐக்கியப்பட்டு இருந்தால் மட்டும்தான் அந்த எலியா சுழல் காற்றில் ஏறி பல்லோக ராஜ்யத்துக்கு சென்றது போல நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மத்திய ஆகாயத்தில் வெளிப்படும் பொழுது நாமும் ஆமை இமைப்பொழுதிலே மறுரூபமாகி அவரை சந்திக்க முடியும் தெய்வ பிள்ளைகளே இந்த செய்தியை கேட்கும்போது நீங்கள் ஒன்று சிந்திச்சு பாருங்க நீங்கள் ஆண்டவராக இயேசு சொல்லுற வருகைக்காக நிச்சயமாக ஒரு எதிர்பார்ப்போடு தான் நீங்கள் இருக்கிறீங்க இந்த நாட்கள் அதை மிகவும் துல்லியமாக நமக்கு வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறது ஒரு பக்கம் தேவனால் அனுமதிக்கப்பட்ட வாதை இன்னொரு பக்கம் வெட்டுக்கிளிகள் தேசத்தை சேதப்படுத்தும்படி வந்திருக்கிறது இன்னொரு பக்கம் எல்லையிலே யுத்த ஆயத்தங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது இதெல்லாம் நாம் ஆமீன் செய்தித்தாழ வாசித்து கொண்டிருக்கிறோம் நாம் கேட்டு கொண்டிருக்கிறோம் ஆனால் இதெல்லாம் எதை காட்டுகிறது நம்முடைய நேசர் அவர் சீக்கிரமாய் வருகிறார் என்பதை வெளிப்படுத்துகிறது ஆனபடியினாலே அவர் வருகிறபடியினால் அவரோடு சேர வேண்டுமென்ற ஒரு ஆசை அவரை நேசிக்கிற கத்துடைய பிள்ளைகளுக்கு அவரை ஆராதிக்கிற தேவ பிள்ளைகளுக்கு நிச்சயமாக இருக்கும் என்பதில் சந்தேகமே கிடையாது ஆனால் நாம் அதை அந்த தேவ ராஜ்யத்தில் போய் சேர வேண்டுமானால் நாம் இந்த உலகத்தின் போஜனங்களால் மட்டும் நம்மை திருப்திப்படுத்தி கொண்டிருந்தால் அது நமக்கு உதவாது ஆனால் இயேசு நமக்கு கொடுக்கிற அழியாத போஜனத்தின் மேல் நாம் நம்பிக்கை உடைய மக்களாக இருக்க வேண்டும் அதாம் பெருகமூ சபைக்கு ஆவியானவர் எழுதும் பொழுது அந்த சபையின் தூதனுக்கு அவர் சொல்லும் பொழுது பிரைசொலாட் க ஜெயங் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு நான் ஐ மீன் மன்னாவை அதாவது பிரைசொலாட் கொடுப்பேன் என்ற ஆண்டவர் சொல்கிறார் சொல்லுகிறார் மறைவான மன்னாவை கொடுப்பேன் என்ற ஆண்டவர் சொல்லுகிறார் எந்த மன்னாவை கொடுக்கிறார் மறைவான மன்னாவை கொடுக்கிறார் இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்தில் அவர்கள் வெளிப்படையான மன்னாவை புசித்தார்கள் ஆனால் ஜெயங்கொண்டு இந்த உலகத்திலே ஜெயங்கொண்டு வாழ்கிற ஒரு வாழ்க்கை செய்கிற கத்துடை பிள்ளைகளுக்கு மறைவான மன்னாவை அப்படியானால் மறைவான போஜனத்தை ஆண்டவராய தேவன் கொடுப்பேன் என்று சொல்லுகிறார் ஆம் கத்துடைய பிள்ளைகளே நம்முடைய வாழ்க்கை அப்படி தான் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகம் அறிந்து கொள்ளாத இந்த உலகம் புரிந்து கொள்ளாத மறைவான மன்னாவினால் தேவன் ஜெயங்கொண்டு வாழ்கிற நம்மை திருப்தியாக்குகிற மைமையான தேவனாயிருக்கிறார் நாம் தானியலுடைய அனுபவத்தில் படிக்கிறோமே தானியலும் அவனோடு கூட இருந்த அருமையான மூன்று வாலிபர்களும் ராஜ போஜனத்தை அவர்கள் வெறுத்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ராஜ போஜனத்தை அவர்கள் விரும்பி சாப்பிடுவோம் என்று வரவில்லை ஆமேன் ப்ரைஸ் சொல்லாடு ஆனால் அது எங்களுக்கு வேண்டாம் என்று ஒதுக்கி வைத்து விட்டு சாதாரணமான போஜனத்தை தான் சாப்பிட்டாங்க ஆனால் அவடைய முகங்கள் களை இருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது ராஜ போஜனத்தை சாப்பிட்ட வாலிபர்களுடைய முகங்களை பார்க்கிலும் சாதாரணமாய் ஆமேன் போஜனம் பண்ணின இந்த வாலிபருடைய முகம் கலை உள்ளதாக இருந்தது காரணம் என்ன அவர்கள் மரபக்கம் தேவனுடைய அந்த மன்னாவை அந்த தேவனுடைய போஜனத்தை அவர்கள் புசிக்க தவறாமல் இருந்தார்கள் எப்படி புசித்தாங்க அவங்கள் அனுதினமும் தேவ சமூகத்தில் ஜபிக்கிறவர்களாக இருந்தார்கள் இடைவிடாமல் தேவனை ஆராதிக்கிறவளாக இருந்தார்கள் ஆம் கத்தோடைய பிள்ளைகளே நாம் உண்மையாய் நம்முடைய ஆண்டோடைய சமூகத்திலே நாம் ஜபித்து கொண்டிருப்போமானால் இடைவிடாமல் ஆராதித்து கொண்டிருப்போம் ஆனால் ஆண்டவராகிய தேவன் நமக்கு ஆத்துமாவிலே ஒரு அழகான அழியாத மகிமையான ஒரு பலனை நாம் அடையும்படிக்கு அழிவில்லாத போஜனமாகிய அந்த மேன்மையான போஜனத்தை அவர் நமக்கு தருகிறவராக இருக்கிறார் ஆனபடியினாலே கத்தடைய பிள்ளைகளாகி நாம் இந்த நாட்களில் என்ன செய்ய வேண்டும் தேவ சமூகத்தில் அதிகமாக நாம் ஜபிக்கிற கத்தடை பிள்ளைகளாக நாம் காணப்பட வேண்டும் அதிகமாக தேவனை ஆராதிக்கிற கத்தடை பிள்ளைகளாக நம்முடைய வாழ்க்கை மாற வேண்டும் இந்த நாட்களில் நாம் சபையாய் கூட முடியாத ஒரு சூழ்நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறோம் ஆனாலும் நமக்குள்ளே ஒரு வைராக்கியம் இருக்க வேண்டும் ஆண்டவர் அதுக்கு தான் பரிசுத்த ஆவியை நமக்கு தந்திருக்கிறார் அந்த ஆவியானவர் நமக்குள்ளே வைராக்கிய வாஞ்சியாய் அவர் இருக்கிறவர் என்று பரிசுத்த வேதத்தில் நாம் படிக்கிறோம் அப்ப அந்த பரிசுத்த ஆவியின் வைராக்கியத்தோடு நாம் என்ன செய்ய வேண்டும் இருக்கிற இடங்களிலே வீடுகளிலே அதிகமாக தேவனை ஜெபிக்க வேண்டும் மட்டுமல்ல கத்துடைய பரிசுத்த நாள் என்று அறிந்த உடனே அந்த கத்துடைய நாளில் நம்ம என்ன செய்யணும் உடுத்திருக்கிற வஸ்திரத்தோடு உட்கார்ந்து அப்படியே ஆராதிக்கிற ஒரு அனுபவம் அல்ல நாம் அன்றைக்கு விசேஷமாய் நம்மை தகுதிப்படுத்தி நாம் நல்ல வஸ்திரங்களை அணிந்து ஆமேன் ஒரு பயபக்தியோடு பரிசுத்தோடு நாம் தேவ சமூகத்தில் உட்கார்ந்து நானும் என் வீட்டாரமென்றால் கத்தரையை சேவிப்போம் என்று சொல்ல அந்த யோசுவா பக்தனை போல நம்ம குடும்பமாய் ஆராதிக்க வேண்டும் கத்தடைய பிள்ளைகளே வீடுகள் தானே நம்ம இருக்கிறோம் அப்படின்னு நினச்சிட்டு அழுக்கு அசுரத்தை கட்டிட்டு ஆமீன் அங்க இங்க எழும்பி ஓடி ஓடி வேலையை செய்து செய்து போய் ஆராதித்தா அது தேவனுக்கு பிரியமா இருக்குமா சிந்தித்து பாருங்க அந்த அழிவில்லாத போஜனத்தை அவர் உங்களை தர முடியுமா சிந்தித்து பாருங்க இல்லை ஆயத்தப்பட்டு நிற்க வேண்டும் கத்துடைய நாளுக்காக நாம் ஆயத்தப்பட்டு நிற்க வேண்டும் கத்தடைய பிள்ளைகளை இந்த நாட்களில் நம் ஒவ்வொருடைய உள்ளத்தின் வாஞ்சையையும் நம்முடைய அமையின் நடத்தையையும் பரலோகத்தின் ஆண்டவர் ஜீவனுள்ள தேவன் கவனித்து பார்த்து கொண்டிருக்கிறார் அந்த தேவ பிள்ளைகளை இன்றைக்கு நம்ம அந்த ஆண்டவருக்கு பயப்படுற பயத்தோடு நம் உண்மையாய் ஜபிக்கும் பொழுது உண்மையாய் தேவனை ஆராதிக்கும் பொழுது அவர் அழிவில்லாத போஜனத்தை அவர் நமக்கு தருகிறார் அந்த பெர்கமு சபைக்கு அந்த ஆவி ஆனவர் சொன்னது போல ஜெயங்கொள்ளுகிறவர்களுக்கு தான் அது கிடைக்கும் அந்த சபை பெர்கமு சபை என்று சொல்லும்போது நமக்கு தெரியும் அது உலகத்துக்குரிய சபையாக அன்றைக்கு காணப்பட்டது அந்த சபையிலே அநேகமான ஐஸ்வர்யவான்கள் உள்ளே இருந்தார்கள் ஆனால் அப்படிப்பட்ட அவர்கள் என்ன என்ன எப்படிப்பட்ட உபதேசத்தை விரும்புகிறார்கள் அந்த சிலுவையின் உபதேசத்தை அவர்கள் விரும்பாதபடி பிழையாமின் அந்த போதகத்தின் மேல் அவங்களுக்கு ஒரு விருப்பம் இருக்கிறது நிக்கோலாய் மதஸ்தா அவருடைய போதகத்தை பின்பற்றுகிற அந்த ஒரு அனுபவம் இருக்கிறது காரணம் என்ன உங்களுக்கு தெரியுமா அந்த உபதேசங்கள் ஆமேன் தள்ளுதல் சீட்டை கொடுத்து மனைவி தள்ளிவிடலாம் இன்னொரு பெண்ணை விவாகம் பண்ணி கொள்ளலாம் அப்படி அவங்களுடைய வாழ்க்கைக்கு ஓ பாவ செயல்களுக்கு அந்த உபதேசம் அவர்களுக்கு ஏற்றதாக இருக்கிறது ஆனபடினாலே அந்த பிழையாமின் உபதேசம் ஐ மீன் விக்கிரகங்களுக்கு படைக்கிறதை புசிக்கிற அந்த உபதேசம் வேசித்தனம் பண்ணுகிற அந்த உபதேசம் இதை அவங்க விரும்புகிறாங்க இன்றைக்கு கத்துடைய பிள்ளைகளே அதான் ஆண்டவர் சொல்கிறாரு நீங்கள் இந்த உபதேசத்தை எல்லாம் விட்டு விட்டு நீங்கள் ஜெயங்கொள்ளுங்கள் ஆம் கத்துடைய பிள்ளைகளே இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே பாவத்தின் மேல் நாம் ஜெயமெடுத்து வாழ்கிற கத்துடைய பிள்ளைகளாக இருக்கும் பொழுது ஆண்டவராகிய தேவன் அந்த மன்னாவினால் அந்த அழியாத போஜனத்தினால் நம்மை திருப்தியாக்குவார் பரிசுத்தம் உள்ளவர்களாய் நம்முடைய வாழ்க்கை ஆமே மாறட்டும் பரிசுத்தின் மேல் நாம் பரிசுத்தம் அடைகிற தேவ பிள்ளைகளாக நம்முடைய ஆவிக்கிற வாழ்க்கை மாறட்டும் நம்முடைய தேவன் அதை எதிர்பார்க்கிறார் அதை விரும்புகிறார் ஆனபடியினாலே கத்துடைய பிள்ளைகளை இன்றைக்கு நாம் பரிசுத்தம் உள்ள ஒரு வாழ்க்கை செய்வோம் அப்பொழுது அந்த மன்னாவை அந்த மேன்மையான அழிவில்லாத போஜனத்தை நம்முடைய இயேசு நமக்கு தருவார் மாத்தாள் மரியாள் அனுபவத்திலிருந்து நாம் படிக்கும் பொழுது நமக்கு தெரியும் பத்தாம் அதிகாரத்திலே ஆமன் பிந்தின பகுதியில் நாம் அதை படிக்கிறோம் கத்துடைய பிள்ளைகளே அந்த மாத்தாள் பற்பல வேலைகளை குறித்து அவள் கவலைப்படுகிறாள் ஆனால் மரியாளோ ஆ நல்ல பங்கை தெரிந்து கொண்டு கத்துடைய பாதத்தில் உட்கார்ந்து கத்தர் இயேசு கிறிஸ்து உபதேசிக்கிற அந்த தேவ செய்தியை அந்த வார்த்தைகளை அந்த பல்லோக ராஜ்யத்தின் ரகசியத்தை அவர் பற்பல வேலைகளை செய்த மாத்தாளுடைய உள்ளத்தில் என்னது வேதனை பெருக்கெடுக்கிறது ஆண்டவிடத்தில் போய் கேட்கிறா என்னுடைய சகோதரி முடத்துல வந்து பாலத்தில் இருக்கிறது நான் பல பல வேலை செய்து கஷ்டப்படுறேன் உமக்கு கவலை இல்லையா ஆண்டு எனக்கு உதவி செய்ய சொல்ல மாட்டீரா அப்படிதான் அவங்க அந்த மாத்தால் கேட்கிறத நான் படிக்கிறோம் ஆனால் அந்த மரியாளோ அப்படி அல்ல ஆண்டவராய் ஏசுடைய உபதேசத்தை கேட்ட பொழுது இயேசுக்கு நித்திய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை கேட்ட பசியும் வரவில்லை உள்ளத்தில் கவலையும் வரவில்லை வேதனையும் வரவில்லை அவட உள்ளம் சந்தோஷப்படுகிறது காரணம் இயேசு சொன்னார் அந்த மரியாளோ அமை தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் கத்துடைய பிள்ளைகளே நாமும் ஆண்டோடைய சமூகத்தில் உட்கார்ந்து அவரிடத்திலே அமேன் அவருடைய சத்தியத்தை கேட்க நம்முடைய செவிகளை சாய்க்க வேண்டும் பரிசுத்தவான்கள் கத்துடைய பாதத்தில் அமர்ந்து போதனை அடைவார்கள் என்று பரிசுத்த வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது அல்லவா ஆண்டவராய் இயேசு கிருஷ்ண பாதத்திலே அமர்ந்து நாம் போதனை அடைய வேண்டும் என்று கத்துடைய வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது அல்லவா கத்துடைய பிள்ளைகளே இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை ஆராய்ந்து பார்ப்போம் கத்துடைய பாதத்தில் அமர்ந்திருந்தா நம்முடைய கவலைகள் எல்லாம் நம்மளுக்கு ஓடியே போகும் நமக்கு பசியே வராது ஆண்டவர் நம்முடைய உள்ளத்தை அவருடைய சந்தோஷத்தினால் அவர் நிறைத்து கொண்டே இருப்பார் ஆண்டவர் மனிதர்களால் அறியக்கூடாத அந்த நித்திய ஜீவனுக்கு நாம் அடையத்தக்க அந்த மேன்மையான போஜனத்தினால் நம்மை அவர் போஷித்து கொண்டிருப்பார் கற்றுடைய பிள்ளைகளை இன்றைக்கு நம்மை ஒரு கணங்கூட நாம் சிந்தித்து பார்ப்போம் நம்முடைய வாழ்க்கையை என் தேவனுக்கு நேராக மாற்றுவோம் அதன் தாவிது சொல்லுகிறார் கொழுப்பையும் நினத்தையும் உண்டது போல என் ஆத்மா திருப்தியாக இருக்கிறது இந்த வார்த்தையை சொல்லும் பொழுது தாவிது அநேக உபத்திரவங்களின் வழியாய் கடந்து வந்திருப்பதை நாம் பார்க்க முடியும் அவர் சொல்லுகிறார் என் வயறு என் குடலோடு ஒட்டி கொண்டிருக்கிறது நான் மெலிந்து போனேன் ஆமேன் நான் என் அப்பத்தை புசிக்க நான் மறந்தேன் என்று சொல்கிறார் அவன் உலக பிரகாரமான போஜனத்தை ஆமேன் புசிக்க முடியாத ஒரு சூழ்நிலை சத்துருக்கு முன்பாக அவர் ஓடிக்கொண்டிருக்கிற சூழ்நிலை பசியினால் அவருடைய வயறு ஒட்டி போயிற்று அவருடைய சரீரம் எல்லாம் மெலிந்து போயிற்று பல துன்பத்தின் பாதையிலே போஜனத்தை கூட நினைக்காதபடி அவர் ஓடிக்கொண்டிருக்கிற நேரத்தில் அவர் சொல்றாரு என் ஆத்துமா எப்படி இருக்கு நினத்தையும் கொழுப்பையும் உண்டது போல திருப்தியாயிருக்கிறது கத்துடைய பிள்ளைகளே கத்த அவரை ஆத்துமாவை போஷித்து கொண்டிருந்தார் இந்த நாட்களில் இந்த தேவ செய்தியை கேட்கிற அருமையான கத்துடைய பிள்ளைகளாகி நாம் நம்ம ஒரு கணம் சிந்தித்து பார்ப்போம் நம்முடைய ஆத்மம் அப்படி இருக்கிறதா நினத்தையும் கொழுப்பையும் உண்டது போல திருப்தியாக இருக்கிறதா இன்றைக்கி நமக்கு சாப்பிடுவதற்கு ஆண்டவர் எல்லா வசதிகளும் தந்திருக்கிறார் வேலைக்கு வேலை நம்ம சாப்பிட்றோம் மூணு நேரம் நம்ம சாப்பிட்றோம் ஆனால் கத்தோடைய பிள்ளைகளே உள்ளத்தில் அந்த சந்தோஷம் இருக்கிறதா உள்ளத்தில் மகிழ்ச்சி இருக்கிறதா ஆமீன் ஆனால் நமக்கு சில வேளை சில போஜனங்கள் குறைவாக இருந்தால் கூட நாம் தெய்வனோடு இருப்போமானால் ஜபிப்போமானால் வேத வசனங்களை நாம் ஆமை கொண்டு வாழ்வோமானால் பரிசுத்தமாக நம்முடைய வாழ்க்கையை காத்துக்கொள்வோமானால் நம்முடைய உள்ளத்தை இனம் புரியாத ஒரு சந்தோஷம் நிறைத்து கொண்டே இருக்கும் அந்த ராஜாவை பார்க்க வேண்டுமே அந்த ராஜாவை காண வேண்டுமே என்று சொல்லுகிற அந்த வாஞ்சை நமக்குள் பெரிய கொண்டிருக்கும் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற இருக்கிற அருமையான சகோதரா சகோதரி வாலிபனே உன்னோட உள்ளத்தில் எப்படி இருக்கிறது கவலை இருக்கா வேதனை இருக்கா உலகத்தை குறித்த பாரம் இருக்கா ஆமீன் பிரச்சனை நிறைந்திருக்கா அப்படின்னா நீ இன்னும் ஆண்டோடைய போஜனத்தை அந்த நித்தியமான தேவன் தருகிற அந்த மெய்யான போஜனத்தை இன்னும் நீ திருப்தியாக சாப்பிட ஆரம்பிக்கலை உண்மையாகவே நீ அந்த மெய்யான அழிவில்லாத போஜனமாகிய கிறிஸ்துவின் போஜனத்தை நீ திருப்தியாக சாப்பிட ஆரம்பிப்பேயானால் உன் கவலைகள் எல்லாம் மாறிடும் உன் இருதயத்தில் இருக்கிற வேதனைகள் பாரங்கள் எல்லாம் அப்படி மறைந்து போயிடும் உன் உள்ளத்தில் ஒரு நம்பிக்கை உதிக்கும் இந்த நாளிலே இந்த பரிசுத்த நாளிலே கத்திர ஆவியான உன்னோடு பேசி கொண்டிருக்கிறார் இந்த வார்த்தையை கேட்கிற உன்னோடு பேசி கொண்டிருக்கிறார் உன்னோட உள்ளத்தில் அப்படிப்பட்ட ஒரு வாஞ்ச பெருகும்படியாய் ஆவியான உன்னோடு எச்சரிப்பாய் பேசுகிறார் நீ உன்னை ஆண்டவருக்கு ஒப்புக்கொடு கவலைகளெல்லாம் விட்டுவிடு அந்த மைமையான சந்தோஷத்தை நிறைவாய் பெற்று கத்துரோடு வாழ் அந்த மரியாள் அந்த நல்ல பங்கை தெரிந்தது போல நீயும் ஆண்டுடைய பாதத்தில் அமர்ந்து ஆண்டவருக்காக வாழும்படி உன்னை ஒப்புக்கொடு ஆமேன் பருகமு சபைக்கு சொல்லப்பட்டது போல ஜெயங்கொண்ட ஒரு வாழ்க்கை செய் செவிக்கு ஆமின் இனிமையான ஒரு பிரசங்கம் கேட்டால் போதாது ஆமீன் ஆ கத்தெடுப்பில் கடிந்து கொண்டு சிச்சித்து கொண்டு போதிக்கிற ஒரு அனுபவம் தேவை என்று வேதத்தில் நாம் படிக்க முடியும் சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது அவர் சொல்லுகிறார் சிச்சித்து உடைய வேதத்தை போதிக்கிறவன் பாக்கியவான் கடிந்து கொண்டு போதிக்க வேண்டும் சிச்சித்து போதிக்க வேண்டும் அதை நம்மளாலேயே விரும்ப முடிகிறதா கத்தோடைய பிள்ளைகளே ஆண்டவராக இயேசு சொன்னார் என் இருதயத்துக்கேற்ற மெய்ப்பர்களை நான் உங்களுக்கு கொடுப்பேன் ஆனால் இன்னைக்கு அநேகர் என்ன விரும்புகிறாங்க ஆண்டவருடைய இருதயத்துக்கேற்ற மெய்ப்பர்கள் எங்களுக்கு போதும் என்று விரும்பாம தங்கள் இருதயத்துக்கேற்ற மெய்ப்பர்களை தேடுகிற மக்கள் தான் இந்த உலகத்தில் அதிகமாக இருக்கிறாங்க ஜாக்கிரதையா நீங்கள் இருக்க வேண்டும் ஜாக்கிரதா இருக்க வேண்டும் அவங்க இந்த உலகத்துக்குரிய வழியில் உங்களை நடத்துவார்கள் உலகத்து காரியங்கள் உங்களை நடத்துவார்கள் ஆனால் ச சில வேளையில் உங்களுக்கு அது ஒரு மேன்மை போல இருக்கலாம் ஆனால் ஆண்டவர் அதே அல்ல விரும்புகிறார் ட்ரைசொலாட் அந்த நித்திய ஜீவனில் போய் பங்கடைகிற ஒரு போஜனத்தை குமார்னா ஏசு கிறிஸ்துடத்தின நீங்கள் பெற்று அதை சாப்பிட்டு உங்கள் ஆவி ஆத்மா சரீரத்திலே நீங்கள் புதுபலன் அடைந்து ஆண்டவருக்காக வாழும்படிக்கு அந்த ஆண்டவராக இயேசு விரும்புகிறார் ஏசு கிறிஸ்துட அனுபவத்தை நீங்கள் பாருங்களேன் ஒரு சமயத்தில் அவர் சமாரியா ஊர் வழியாக போகிறார் அப்பொழுது அவருக்கு மிகுந்த பசி வந்து விட்டது இப்பொழுது சீசர்கள் என்ன செய்கிறாங்க போஜன பதார்த்தங்களை கொள்ளும்படிக்கு அவர்கள் அந்த ஊருக்குள்ள கடந்து போகிறாங்க அந்த நேரத்தில் தான் சமாரியா ஸ்திரீ ஆகிய உறுதி ஒரு பாவ வாழ்க்கை செய்கிறவள் அங்கே தண்ணீர் மொண்டு கொள்ள வருகிறாள் இயேசு அவளோடு பேசி அவளை அந்த பிரைசலாட் ரட்சிப்புக்குள்ளாய் அவள் பாவி என்பதை அவருக்கு அவளுக்கு உணர்வடைய செய்து தன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற பாவங்களை தேவன் அவளுக்கு சுட்டி காட்டி இயேசு கிறிஸ்துவை அவள் ஒரு தீர்க்கதரிசியாகவும் மேசியாவாகவும் வருகிறவராகிய தேவனாகவும் காணத்தக்கதாக தேவன் அவளிடத்தில் பேசினார் அவளும் தன் பாவங்களை ஒத்துக்கொண்டு ஊருக்குள்ள போய் அந்த இயேசுவை பற்றி ஜனங்களுக்கு சொல்லுகிறாள் அநேகர் கடந்து வருகிறாங்க அந்த இதற்குள்ளாக ஸ்ரீசர்கள் போஜன பதார்த்தங்களை வாங்கிட்டு இயேசு இடத்துல வந்து நீர் சாப்பிடும் என்று சொன்ன பொழுது இயேசு சொன்னார் நீங்கள் அறியாத ஒரு போஜனம் எனக்கு இருக்கிறது பிதாவின் சித்தத்தை செய்வதே அந்த போஜனம் என்று ஆனால் கத்தடைய பிள்ளைகளே அதை ஸ்வீசனுக்கு ஆரம்பத்தில் புரிய முடியவில்லை வேற யாராவது போஜனத்தை இயேசு கொடுத்திருப்பாங்களோ அப்படி தான் நினைச்சாங்க அதில் இயேசு சொன்னார் இந்த பிதாவின் சித்தத்தை செய்வதுவே என்னுடைய போஜனமாக இருக்கிறது ஆம் கத்துடைய பிள்ளைகளே இந்த நாட்களில் நம்முடைய வாழ்க்கையில் அப்படி தான் தேவ சித்தத்தை நாம் செய்யும்படிக்கு நம்முடைய வாழ்க்கையின் ஆண்டவருக்கு நாம் ஒப்பு கொடுக்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும் ஆமீன் கீழ்ப்படிவது தேவ சித்தமாயிருக்கிறது நீங்கள் மத்திய இருபத்தி ஒன்று இருபத்தி எட்டு முதல் முப்பத்தி ஒன்று வரை படித்தால் தெரியும் ஆமேன் பிரேசலாட் ஒருவனுக்கு ரெண்டு குமாரர் இருந்தார்கள் மூத்தவனை பார்த்து தப்பன் சொல்றார் நீனை திராட்சை தோட்டத்து போய் வேலை செய் அப்படின்னு சொன்னார் அவன் சொன்னான் மாட்டேன் என்று சொன்னான் ஆனாலும் மனஸ்தாவப்பட்டு அவன் திராட்சை தோட்டத்து போனான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இளையகுமாரிடத்திலும் ஐ மீன் இளைய மகனிடத்தில் அவன் அப்படி சொல்றான் அவன் போகணும் ஐயா என்று சொல்லியும் அவன் போகவில்லை சொல்லான் ஆண்டவர் கேட்டார் ரெண்டு பேரில் யாரு தகப்பனை சித்தத்தை செய்தாங்க மூத்த குமாரன் தான் கத்துடைய பிள்ளைகளே அவன் தன் பிள்ளைகளை உணர்ந்து மனஸ்தாபப்பட்டு தகப்பனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தான் தேந்த தேவ செய்தி கேட்டு கொண்டிருக்கிற எனக்கு அருமையான கத்துடைய பிள்ளைகளே நீங்களும் இந்த நாளிலே இந்த தேவ செய்தியை கேட்கும் பொழுது நீங்களும் தேவடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியுங்கள் அது மட்டுமல்ல நம் பரிசு ஒன்று தசிக்க நாலு மூன்றில் நாம் படிக்கும் பொழுது பரிசுத்தமாக இருப்பதே தேவனுடைய சித்தம் என்று சொல்ல நம்முடைய வாழ்க்கையிலே பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை நமக்கு இருக்க வேண்டும் ஆம் கத்துடைய பிள்ளைகளே நம்ம எல்லோருடைய ரட்சிப்புக்காகவும் ஏசு தன்னை பரிசுத்தப்படுத்தினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதுபோலவே நாமும் நம்மை பரிசுத்தப்படுத்தும் பொழுது நம்முடைய குடும்பத்திலும் நம்முடைய தேசத்திலும் அநேகர் அந்த பரிசுத்த வாழ்க்கைக்கு கடந்து வர முடியும் ஆம் இந்த நாட்கள் அந்த அனுபவத்தை தேவ பிள்ளைகளாகிய நாம் விசுவாசிகளாகிய நாம் பெற்றுக்கொள்வோம் அது மட்டுமல்ல எல்லாவற்றுக்கும் ஸ்தோத்திரம் செய்வதே தேவ சித்தமாயிருக்கிறது ஆண்டவர் நமக்கு செய்கிற எல்லா காரியங்களிலும் நம் ஆண்டவராகிய தேவனுக்கு ஸ்தோத்திரங்களை துதிகளை நாம் ஏறெடுக்கிற தேவ பிள்ளைகளாக நம்முடைய வாழ்க்கை மாற வேண்டியது அவசியமாக இருக்கிறது ஆம் தேவ பிள்ளைகளே இன்றைக்கு நம்மை ஒரு கணம் ஆராய்ந்து பார்ப்போம் நம்மை சிந்தித்து பார்ப்போம் நம்மை முழுமையா தேவனுக்கு ஒப்பு கொடுப்போம் நம்முடைய ஆவிக்கிற வாழ்க்கையிலே நம்ம முழுமையாய் ஆமீன் ஒப்பு கொடுப்போம் ஆமீன் பிரைசொலாட் ஆமீன் அழிந்து போகிற போஜனத்திற்காக நாம் ஒவ்வொரு நாளும் பிரயாசப்பட்டால் போதாது என்று ஆண்டவராய் இயேசு சொல்கிறார் அந்த அழிவில்லாத போஜனத்திற்காக நித்திய ஜீவன் வரைக்கும் நம்மை நடத்துகிற அந்த போஜனத்திற்காக கிதிய கிதியை இருப்போம் கத்துடைய பிள்ளைகளே இந்த நாட்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவன் வருவதற்கு வழியை ஆயத்தப்படுத்துகிற ஒரு காலமாக இருக்கிறது வேத சத்தியங்களெல்லாம் தெளிவாய் ஆமை அப்படி நிறைவேறி கொண்டிருக்கிற நாட்களாக இருக்கிறது ஆமை பிரைசொலாட் ஆமே இவைகள் நடக்கும்போது உங்கள் தலைகளை உயர்த்தி பாருங்கள் ஆனால் முடி உடனே வராது ஆமாம் இதெல்லாம் நடக்கிறபடினாலே உடனே முடிவு வரேன்னு நீங்க நினைக்காதீங்க முடிவு வருவதற்கு இன்னும் காலம் இருக்குது ஏன்னா இது வேதனைக்கு ஆரம்பம்தான் இனிதான் இருக்குது நடக்க வேண்டியவைகள் வெளிப்படுத்த விசேஷத்தில் சொல்லப்பட்ட உபத்திரவங்கள் ஆமை வேதனைகள் துன்பங்கள் எல்லாம் இனிதான் பின்னாடி வருகிறது ட்ரை சொல்லாட் ஆனால் ஒன்று அப்படிப்பட்ட உபத்திரவ காலம் வரும்பொழுது அப்படி மகா உபத்திரவ காலத்துக்கு முன்பாக இயேசு மத்தியாகத்திலே அவர் வருவார் அவர் வரும்போது அவரோடு சேரும்படிக்கு ஆரம்பத்தில் சொன்னது போல அந்த எலியா தேவ போஜனத்தை சாப்பிட்ட அந்த எலியா சுழல் காற்றில் ஏறி பரலோக ராஜ்யத்துக்கு சென்றது போல நாமும் நம்முடைய ஜீவ அப்பமாகிய நம்முடைய இயேசுவை நம்புவோம் ஜீவ மன்னாவிய இயேசுவை நாம் போஷிப்போம் ஆமேன் அந்த பரலோகத்தின் மன்னாவாகிய இயேசுவை நாம் ஆமே புசிப்போம் ஆண்டவரோடு நாம் வாழ்வோம் அவர் அந்த போஜனத்தை நமக்கு தந்து நம்மை பலப்படுத்துகிறவராக இருக்கிறார் அருமையான கத்துடைய பிள்ளைகளை பிரை சொல்லான் தேவ சமூகத்தில் நம்மை முழுமையாய் தாழ்த்துவோம் பிரேசொலார் ஆமேன் இந்த உலகத்திற்காக நாம் பாமேன் ஒவ்வொரு நாளும் வேதனைப்படுகிறது ஆமேன் வருத்தப்படுகிறது எல்லாம் போதும் ஆமின் கத்தர் மேல் நம்முடைய கவலைகளை நாம் வைப்போம் கத்தர் மேல் நம்முடைய நம்பிக்கை வைப்போம் நம்முடைய கண்களை அவருக்கு நேராக ஏறெடுப்போம் இந்த வார்த்தைகளை கேட்கிற தேவ பிள்ளைகள் உங்களை ஆண்டவருக்காக முழுவதும் ஆயத்தப்படுத்துங்கள் அவருடைய சமூகத்தில் உட்காருங்கள் என்ன அவர் நமக்கு எப்போது ஆண்டவர் அந்த போதனத்தை தருகிறார் நாம் தேவ சமூகத்தில் காத்திருக்கும் பொழுது ஜபிக்கும் பொழுது ஆண்டவரை பின்பற்றி வாழும் பொழுது தருகிறார் பரிசுத்தமான வாழ்க்கை செய்யும் ஆண்டவராகிய தேவன் அதை நமக்கு தருகிறார் அந்த இயேசு கிறிஸ்துவை நாம் விசுவாசித்து அவருடைய பாதத்தில் அமரும் பொழுது அவரை அறிக்கை செய்யும் ஆண்டவராகிய தேவன் அந்த மைமையான போஜனத்தை நமக்கு தருகிற தேவனாயிருக்கிறார் கத்துடைய பிள்ளைகளை இந்த நாட்கள் நம்ம ஆராய்ந்து பார்ப்போம் நம்மை சிந்தித்து பார்ப்போம் நாற்பது நாள் புசியாமல் குடியாமல் தேவ சமூகத்தில் இருந்த அந்த மோசையின் முகம் பிரகாசித்தது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் ஊழியத்தை ஆரம்பிப்பதற்கு முன்பதாக நாற்பது நாள் புசியாதவராய் குடியாதவராய் அவர் பண்ணிகிட்டே இருந்தார் அவர் எழும்பி வந்தோடனே சாத்தான் சோதிக்கும்படி வந்தான் அதில் அவன் ஒரு கேள்வி கேட்டான் நீர் ஆமை பசியாக இருக்கிறீர்களா நீர் தேவகுமாரன் குமாரம் தானே இந்த கல்விகள் அப்பங்கள் ஆகும்படி சொல்லி அதை நீர் சாப்பிடலாமே அப்படின்னு ஆண்டவர் பிசாசுக்கு சாத்தானுக்கு என்ன சொன்னார் கிரைசோலான் சாத்தானே நீ போ மனுஷன் ஆமின் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல தேவனுடைய வாய்ந்து புறப்படுற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் ஆமின் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று ஆண்டவரா இயேசு சாத்தானுக்கு பதிலடி கொடுத்து அவனை துரத்துகிறதை நம்ம பார்க்கிறோம் தேவ பிள்ளைகளே இந்த அதே இயேசு தான் சொல்றாரு நான் உங்களுக்கு அந்த உங்களுக்கு கொடுப்பேன் சொன்னால் பிதாவானவர் என்னை அதற்காகவே முத்திரித்திருக்கிறார் என்று இயேசு சொல்றார் தெய்வ பிள்ளைகளே அருமையானவர்களே அருமையான சகோதரர்களே வாலிபர்களே இந்த நாட்களில் உங்களோட ஆவிக்கிற வாழ்க்கை எப்படி இருக்குது இந்த நேரங்களை நீங்கள் எப்படி பயன்படுத்திகிட்டு இருக்கிறீங்க சும்மா வாட்ஸ்அப்பில் தான் உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்களா இல்லை வேறு ஏதாவது தான் உங்கள் நாட்களை இது பொழுதுபோக்கு நாட்களாய் மாற்றிக்கொண்டிருக்கிறீங்களா இல்லை உங்களுக்குள் தேவ கிருவையை அதிகமாய் பெற்று தேவ பரிசுத்தத்தை பெற்று தேவ மகிமையை பெற்று உங்கள் ஆவிக்கிற வாழ்க்கை அது பிரகாசித்து கொண்டிருக்கிறதா சிந்தித்து பாருங்கள் சிந்தித்து பாருங்கள் இனி ஒரு நேரம் கிடைக்காது ஆமீன் சிலுவையின் உபதேசம் கெட்டு பைத்தியமா இருக்கும் ரட்சிக்கப்படுகிற தேவ பிள்ளைகளுக்கு அது தேவ பலனா இருக்கும் இன்னைக்கு இந்த சிலுவையின் உபதேசம் நீ கேட்டு கொண்டு உபதேசம் உனக்கு எப்படி இருக்கு அருமையான மகனே மகளே இந்த வார்த்தை எப்படி இருக்கு பைத்தியம் போல இருக்கிறதா இல்லை அது தேவ இருக்கிறதா இன்றைக்கு இந்த வார்த்தை உனக்கு தேவ பலனாய் இருக்கும்படிக்கு நான் கத்தரை பார்த்து ஜபிக்கிறேன் உன் வாழ்க்கையை கத்தர் அதுக்கு நேராக நடத்துவாராக பரிசுத்தம் இழந்து நிற்கிற உன்னை பரிசுத்த பாதையில் அவர் நடத்துவார் ஆமே நீ ஜெயமடு ஆண்டவர் உனக்கு அதுக்கேற்ற பலனை தருகிறார் உன் வாழ்க்கையை அவர் கட்டி எழுப்புவார் நீ மேன்மையாயிருப்பாய் ஆம் நம்மை ஆராய்ந்து இயேசுக்காக நாம் வாழ்வோம் கத்தை நம்மை ஆசிரியப்பார் அடு பிரசன்னம் கூட இருக்கும் அவர் வருகிறார் மாரநாதா நம்முடைய இயேசு சீக்கிரம் வருவார் நாம் நம்மை ஆயத்தப்படுத்தி நாம் அந்த தேவனுடைய இயேசு கிறிஸ்து நமக்கு தருகிற அழிவில்லாத பூஜனத்திற்காய் நாம் கிரியை நடப்பிப்போம் ஜபிப்போம் ஆராதிப்போம் பரிசுத்தமாய் வாழ்வோம் உபவாசம் முடிந்தால் அதிகமாக உபவாசத்தோடு உங்கள் வாழ்க்கையை காத்து கொள்ளுங்க இயேசு ஒவ்வொரு கிரியைக்கும் பலனோடு அவர் வருகிறார் ஆம் கத்துடைய பிள்ளைகளே இவையில் நம்மை தாழ்த்துவோம் ஜபிப்போம் கத்த நம்மை ஆசிரியப்பராக ஆமே எல்லோரும் அப்படி ஜோதிப்போமா ஹலி லூயா எல்லா கத்தோட பிள்ளைகளும் இந்த தேவ செய்தியை கேட்ட தேவ பிள்ளைகள் நீங்கள் முழங்கால் படிட்டு உங்களை தாழ்த்தி ஆண்டோட கரத்தில் ஒப்பு கொடுங்க ஆண்டு வரை இந்த அழிந்து போகிற போஜனத்திற்காக நான் ஒவ்வொரு நாளும் ஆமேன் ஓ பிரயாசப்பட்டு ஓ செயல்பட்டு கொண்டிருந்தால் போதாதப்பா என் ஆவிக்கிற வாழ்க்கையிலே அழிவில்லாத அந்த போஜனத்தை நான் புஷித்து அந்த நித்திய ராஜ்யத்தின் மகனாய் மகளாய் இந்த உலகத்தில் வாழ்ந்து எனக்கு கொடுக்கப்பட்ட நாட்கள் நிறைவேறி முடிவில் உடைய ராஜ்யத்தில் வர எனக்கு கிருபை தாரும் அதுக்கு முன்பாக என் மத்திய வந்து வந்துவிட்டால் நானும் உம்மோடு வந்து சேர எனக்கு கிருபை தாரும் கத்திரத்தில் கேட்போமா ஹலே லூயா ஹலே லூயா ஹலே லூயா தேவ பிள்ளைகளே உங்களை ஒப்பு கொடுங்க ஒப்பு கொடுங்க பிரைசொலாட் ஃப்ரெஷோ அந்த நேரத்தை பயன்படுத்துங்க அந்த நித்தியமான அழகான அழிவில்லாத போஜனத்தை இயேசு யாருக்கு தருவார் ஃப்ரெய்சொலாட் அவடைய பாதத்தில் அமர்ந்து ஓ போதனை அடைகிற கத்துற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் தருவார் பிரைசோலாட் ஹலே லூயா ஹலே லூயா ஓ கத்தர் உன்னை போதிப்பா தேமுட பரிசுத்தவான்கள் அவரால் போதனை அடைகிறவர்களாக இருக்கிறார்கள் மோசே போல உட்கார்ந்து ஜபிக்கிறவர்களுக்கு ஆண்டவரா அப்படிப்பட்ட அந்த மேன்மையான போஜனத்தை தருகிறார் ஹலே லூயா தன்னை பரிசுத்தப்படுத்தி கொள்கிறவர்களுக்கு ஆண்டவர் அந்த மேன்மையான அழிவில்லாத போஜனத்தை தருகிறார் பிரைசோலாட் ஹலே லூயா இன்றைக்கு ஆமீர் நம்ம ஒப்பு கொடுப்போம் பிரைசோலா ஆமன் நாம் கேட்ட செய்திகளில் அவைகளை தானே ஓ கொண்டிருந்தோம் ஓ வேண்டாம் கத்தோட வேத வசனங்களை நாம் ஆமேன் அதிகமாக படிப்போம் ஆராதிக்கிறவர்களுக்கு தேவன் அந்த மேன்மையான ஓ பிரைசோல போஜனத்தை தருகிறார் ஹலே லூயா ஹலே லூயா ஹலே லூயா கத்தோட ஆவியானவரே பர்ஷுத் ஆவியானவரே மைமியான் ஆண்டுவர் ஒவ்வொரு கத்தட பிள்ளைகளுக்குள்ளும் இந்த வார்த்தைகளை கொண்டு கிரியை நடப்பிக்கும்படியா உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்தின ஆண்டுவரே ஒவ்வொரு கத்தட பிள்ளைகள் மேலும் பர்ஷுத் ஆவியின் வல்லமை இறங்கட்டும் ஐயா ஆமாம் உலகத்திற்காக பட்ட கவலைகள் ஐயா ஓ இயேசுவுக்காக வாழ வேண்டும் என்று சொல்லப்பட்ட ஒரு மைமையான அனுபவம் உண்டாகட்டும் ஆண்டுவரே ஸ்தோத்திரமையா ஸ்தோத்திரமையா ஸ்ஸ்தோத்திரமையா நீர் கொடுக்கிற போஜனத்தை சாப்பிடுற கத்தோட பிள்ளைகளுக்கு ஆண்டுவரே வியாதிகள் மாறிவிடும் ஆண்டுவரே ஆமீன் ஆமியின் கத்தா அந்த கானா நிய ஸ்திரிக்கு அப்படித்தான் ஆண்டுவர் சொன்னீர் ஆண்டுவரே பிள்ளைகளின் அப்பத்தை நாய்க்குட்டிகளுக்கு போட முடியாது என்று சொன்னிரு ஆண்டுவரே ஓ தேவனுடைய விடுதலை பிள்ளைகளின் அப்பமாய் இருக்கிறதப்பா ஹாலே நூயா உண்மை ஆராதிக்கிற பிள்ளைகளுடைய ஒரு அப்பமாய் ஆமின் சரீர சுகம் இருக்கிறதப்பா இந்த பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டு இந்த ஜபத்திலே ஆண்டு கலந்து கொண்டிருக்கிற கத்தோட பிள்ளைகள் மீது வல்லமை இறங்குவதாக இப்பொழுது அவருடைய சரீரங்களை ஆட்கொண்டிருக்கிற வியாதிகள் இயேசு நாமத்து நீங்குவதாக கத்தோட பிள்ளை நீ யாராவது இந்த செய்தியை கேட்கிற நீ வியாதியா இருப்பாயானால் நீ உண்மையா ஆண்டவருக்கு இப்பொழுது உன்னை ஒப்பு கொடுத்தால் ஆண்டவராகிய தேவன் உன் வியாதியிலிருந்து உன்னை பரிபூர்ணமாக சுகப்படுத்த விரும்புகிறார் அந்த பிள்ளையின் அப்பத்தை உனக்கு தர விரும்புகிறார் பிரேஷோ நீ அறியாத அந்த ஒரு சுகத்தை ஆண்டவர் இந்த வேளையிலே உனக்கு தரவர் வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார் ஹாலே லூயா ஹலே லூயா ஹலே லூயா ஓ ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரன் இந்த செய்தியை கேட்டு ஆமே போகும் பொழுது ஒரு நல்ல ஒரு விடுதலையோடு போக போகிறார் கத்தர் அந்த கிரியை உனக்காக செய்து கொண்டிருக்கிறார் உனக்காகவே செய்து கொண்டிருக்கிறார் ஓ ரெய் பா பா பாபா ஹாலே லூயா வல்லமேன் அபிஷேகம் அறங்கட்டும் ஐயா கத்தோட பிள்ளைகள் மேல் நம்முடைய கிருவை அறங்கட்டு ஐயா ஆண்டவரே வரே சோதரம் சோதரம் ஓ இந்த நாட்களில் பிள்ளைகளோட படிப்பில் கடைசி பகுதியில் பயங்கரமான போராட்டங்கள் அப்பா சிலப்ப ஆமே படிக்கிற பிள்ளைகளுக்கு எக்ஸாம் தேர்வு எழுத முடியாத அனுபவங்கள் தேர்வு எழுதினவர்களுக்கு அந்த ரிசல்ட்டை அறிந்து அமே உயர் படிப்புகளுக்கு செல்வதற்கு ஆண்டவரே ஒரு தடையான அனுபவங்கள் இதெல்லாம் இருக்கிறது அப்படி மன சோர்வாயிருக்கிற பிள்ளைகளுக்காக ஜபிக்கிறேன் ஆண்டு அந்த மனை சோர்வுகள் இந்த பிள்ளைகளை விட்டு மாறுவதாக ஆண்டவரே ஓ உம்முடைய அந்த அப்பம் இந்த பிள்ளைகளுக்கு கிடைக்குமானால் இவர்களுக்கு மன சோர்வுகள் எல்லாம் மாறி போகுமே எல்லா மன சோர்வுகளும் இயேசு நாமத்தும் மாறும்படியாக ஜபிக்கிறேன் ஹலே லூயா ஹலே லூயா ஓ தேவைகளுக்காய் கலங்கி கொண்டு இருக்கிற பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம் இந்த நாட்களிலே ஆமையினுடைய தேவைகள் ஏராளமாக இருக்கிறது ஆனால் என்னிடத்திலோ இருக்கிறதோ கொஞ்சம் என்று கலங்கி கொண்டிருக்கிறாள் அப்படிப்பட்ட கொஞ்சத்தை கொண்டு நீ பெரிய அற்புதத்தை செய்த தேவனப்பா ஹலே லூயா நம்முடைய பிள்ளைகளோட அந்த கொஞ்சத்தை கொண்டு அவளுக்கு ஆசீர்வாதங்கள் உண்டு பண்ணும்படியா ஜபிக்கிறேன் ஒவ்வொரு ஆண்டோட பிரஷனும் நிரப்பும்படியா ஜபிக்கிற இந்த செய்தி முடிந்து போகும் பொழுது எல்லா முகங்களிலும் ஆமியன் ஒரு மைமையான நம்பிக்கையும் பிரகாசமும் எழும்பும்படியாக ஜபிக்கிறேன் கதாவே சோத்திரம் சோத்திரம் சோத்ரம் அல்ல பிதாவே நாங்கள் உண்மை துதிக்கிறோம் மை போற்றுகிறோம் உம்மை வாழ்த்துகிறோம் நல்ல நாமத்து மய்மைக்காக ஸ்தோத்திரம் நாளிலும் உண்மை ஆராதிக்கும் உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கும் ஆண்டவர் எங்களுக்கு தந்த தயவுகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே நித்திய ஜீவன் வரைக்கும் வழிநடத்துகிற அழிவில்லாத போஜனத்தை ஏசு எங்களுக்கு தருகிற தேவனா இருக்கிறீர் என்பதை குறித்து நாங்கள் இந்த செய்திகளை கேட்டோம் ஆண்டவரே நித்திய ஜீவன் வரைக்கும் நடத்துகிற போஜனத்துக்காகவே பிரயாசப்படுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிற ஆண்டவரே ஆண்டுடைய பாதத்தில் அமர்ந்து ஜபிக்கிறவர்களுக்கு அந்த போஜனத்தை ஆண்டவர் கொடுக்கிறாரப்பா உம்முடைய பாதத்தில் அமர்ந்து போதனை அடைகிறவர்களுக்கு ஆண்டவர் அந்த போஜனத்தை கொடுக்கிறீர் ஆண்டுவரே தங்களை பரிசுத்தப்படுத்துகிறவர்களுக்கு ஆண்டவர் அந்த போஜனத்தை கொடுக்கிறீர் ஆண்டவரே உண்மையை ஆராதிக்கிறவர்களுக்கு அந்த போஜனத்தை கொடுக்கிறீர் ஆண்டவரே இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொரு கத்திர பிள்ளைகளும் அந்த போஜனத்தை உண்டு அமை மேன் அடைய கற்று செய்யும் எல்லாரையும் உடைய கிருவைக்குள் மூடும் மெய்யான சமாதானம் தங்கி இருக்கட்டும் ஆசீர்வதியும் குறைகளை மன்னியும் மைமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம் மீட்பிரச்சரமாக இருக்கிற இயேசு நல்ல பீதாவே ஆமேன் ஆமேன்